ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். இந்த வீடியோவில் எப்படி வீட்லேயே நம்ம சாஃப்டாக லேயர் லேயராக பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடைங்களில் இருக்கிற மாதிரியே ரொம்பவும் சாஃப்டாக லேயராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கையை வச்சு இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது தான் சாஃப்டாக வரும். கையால் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா சப்பாத்தி கட்டையால் கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி சாஃப்டாக்கிக்கலாம். இப்போ இது மேலே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இதை மாதிரி டக்கின் பண்ணி அந்த பவுல்லையே வச்சுக்கலாம். மேலே ஒரு ஈர துணி கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டோ. நம்ம இப்படி நீட் பண்ணும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் எடுத்துகிட்டு நல்லா கையால் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை பரோட்டாவாக வேணுமோ அந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. பால்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பால்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டா அந்த பிளேட்டில் ஒரு பால்ஸ் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா அந்த பாலை பிரட்டி வச்சுக்கோங்க எண்ணெயில். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறையா தான் ஆகும். எண்ணெய் நல்லா சேர்க்க சேர்க்க தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே கவர் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு விட்டுடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டோ வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ எங்கே பரோட்டா திரட்ட போடுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 1 பால் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈர துணியாலே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நல்லா மெலிஃபாக திரட்டிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு மெலிஃபாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிஃபாக திரட்டிக்கலாம். இது ஒரு டைப்பு. நம்ம நைஃப் வச்சு இதை மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு 1 சைடாக எல்லாமே எடுத்துன்னு போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நல்லா இதுமாதிரி ரோல் பண்ணிக்கலாம். திருப்பியும் அதே பிளேட்டில் அந்த எண்ணெய் மேலேயே வச்சுருங்க. இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா மெலிஃபாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து அப்படியே எடுத்திங்கனாலே வந்துடும். அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், இந்த கடையில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு பால்ஸ்லாம். இப்போ இதை லைட்டாக கையால் இதை மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் ப்ரெஸ் பண்ண வரலைன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி லைட்டாக திரட்டிக்கோங்க, ரொம்ப மெலிஃபாக திரட்டக்கூடாது. அவ்வளோதான் பாருங்கள், லேயர் லேயராக பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை ஃபுட் எடுத்துடலாம். 1 தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பரோட்டாவை வச்சுக்கோங்க. மேலே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா பரோட்டா வெந்து வரும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பரோட்டா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பண்ண பரோட்டாவை இதை மாதிரி கடைசியாக அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா அந்த லேயர்ஸ் தெரியும் நம்மளுக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாங்க இதை, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு ரோட் சைடில் இருக்கிற சால்னா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.